அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி வந்து ஃபாரின் லெமனை ஈஸியா கட்டிங் மூலமா க்ரோ பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். லெமனுக்கு நம்ம லெமனுக்கும் அந்த ஃபாரின் லெமனுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, டேஸ்ட் வைஸ் வந்து அது வித்தியாசமா இருக்கும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து நல்லா ஆரஞ்ச் சைஸ்க்கு இருக்கும் அந்த ஃபாரின் லெமன்ங்கிறது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துட்டு அதுல இருக்க லீஃப் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொக்கோ பீட் எடுத்துட்டு அதுல இருக்க கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொக்கோ பீட்ல வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த கொக்கோபீட் ஃபுல்லா ஈரமாகற மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். அப்படி இல்லைனா ஒரு கரண்டி மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நல்லா கொக்கோபீட் எல்லாமே ஈரமாயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கு. ஒரு பாட்ல வந்து அந்த கொக்கோபீட் போட்டு அதை நல்லா டைட்டா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த லெமன் ஸ்டிக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குத்தி வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வந்து எடுத்து வச்சிருந்தேன். இதுல வந்து நல்லாவே க்ரோத் வந்து வந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு இனஃப். வெளியில எடுத்து பார்த்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூட்ஸ் வந்து இதுல வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த இதுல பாத்தீங்கன்னா ரூட்ஸ் எதுவும் பெருசா வரல. சோ அதை அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொக்கோபீட் மட்டுமே பார்த்தா அது இல்லையா, அது வளர்ந்து வந்துருச்சு. சோ ப்ராப்பரான பாட் மிக்ஸ் ரெடி பண்ணுங்கிறதுக்காக 50% கொக்கோபீட், 50% வந்து நார்மல் கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பாட்டில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாயில. அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல அயன் ராட் வச்சு நான் இது மாதிரி குத்தி விட்டுக்க போகிறேன். ஏன்னா இப்போ தான் சின்ன ரூட்ஸ் வந்து புது பேபி ரூட்ஸ் வந்து அதில் வந்திருக்கு. நம்ம டக்குன்னு மண்ணில் நார்மலாக குத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த வேர் அடிபட்டு செடி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம ஒரு ராட் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆயிரும். இது வந்து ஒரு 5 hours டைரக்ட் சன்லைட் இருக்க மாதிரி, ஒரு 2 மணி நேரம் இன்டைரக்ட் சன்லைட் இருக்க மாதிரி இடத்துல வைங்க. எப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுதோ அப்போ மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இது வளர்ந்து வர்ற வரைக்கும் நீங்கள் எதுவும் பெருசாக உரம் எதுவும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தென் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆயிருக்கு. இப்போ வந்து இதில் இலைகளும் வந்திருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சிருந்தது, பட் அந்த பூ வந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 days ஆயிடுச்சு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டெம் வந்து அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃப் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல குட்டி குட்டியா வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதோட ரூட் அதாவது வேரும் பாத்தீங்கன்னா கீழே வந்து வெளியில வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, பாட் விட்டு வெளியில. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே வந்து இது வந்து பாட்ல இருந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை டைரக்ட் சாயிலுக்கு மாற்றிடலாம். டைரக்ட் சாயிலுக்கு மாத்திரக்கு அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா வேரோட வந்துடும். ஸோ இது மாதிரி பாட்டோட சைட்ஸை வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அழுங்காமல் எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஒன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும்போது எடுங்க, அப்படி இல்லைனா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ செடியை டைரக்ட் சாயிலில் நட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட்டுடலாம். ஸோ இந்த ஃபாரின் லெமன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் சைஸ்க்கு குண்டா. தென் அதோட ரெண்டு எண்ட்லையும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூச்சியாக இருக்கும். இதுதான் அதோட அங்க அடையாளம். எனக்கு அதோட கரெக்ட் பிக்சர் வந்து எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டிலிருந்து எனக்கு கட்டிங் மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ அதோட கிராஃபிக்கல் இமேஜ் வேணால் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம செடியை நட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணி ஒரு ஃபாரின் லெமன் வந்து நம்ம வளர்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நம்ம கிளைமேட்க்கு வந்து வரும். தென் இதோட ஜூஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதோட கட்டிங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுல வந்து நம்ம வந்து நார்மலா வீட்டில் செய்யற மாதிரி லெமன் ரைஸ்க்கும் ஆட் பண்ணலாம். நார்மலா நம்ம லெமன் வந்து நம்ம ஏரியாவில் இருக்க இந்தியன் லெமனை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த லெமனும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த ப்ரொபகேஷன் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தென் இது லெமனுக்கு மட்டும் இல்லைங்க, வேற ஏதாவது உங்களுக்கு பிளான்ட் கட்டிங் கிடைச்சாலும் நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி ப்ரொபகேஷன் பண்ணலாம். தென் ப்ரொபகேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா வந்து ஸ்டெம்மை வந்து வச்சுட்டேன். அதுல வந்து ஒரு 20 days கிட்ட ஆச்சு ரூட் வர்றதுக்கு. உங்களுக்கு அதை விட சீக்கிரமா ரூட் வரணும்னா நீங்க இந்த செடியினுடைய ரூட்டை வந்து ஹனில், அதாவது நம்ம நார்மல் தேன் இருக்கு இல்லைங்களா, அந்த தேன்ல வந்து முக்கி எடுத்து வைக்கலாம். கடையில வாங்குற தேனா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா டைரக்டா கலெக்ட் பண்ண தேனா இருந்தாலும் சரி, அதுல முக்கி எடுத்து வைக்கலாம். ஏன் தேன்ல முக்கி எடுத்து வைக்கலாம்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தேன்ல இருக்க ஒரு சில குட் பாக்டீரியாஸ் வந்து புதிதாக வேர் முளைக்கிறதுக்கும் வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வந்து உதவி செய்யுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுல மட்டும் கொஞ்சமா டிப் பண்ணிட்டு அதை வந்து நீங்க எடுத்து வைக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து உங்க செடி வந்து வளர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.